அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் வகீஸ் ரெசிபீஸ்ல இன்னைக்கு நம்ம ரமதான் டே 16 vlog பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம ஷாஹருக்கு தேங்காய் சோறு மட்டன் கிரேவியும் தான் சாப்பிட்டோம் வீட்ல செஞ்ச முறுக்கு வடகமும் பொரிச்சு சாப்பிட்டோம் இந்த தேங்காய் சோரோட ரெசிபி நான் வந்து ஒரு vlogல ஆட் பண்ணியிருந்தேன் அந்த vlogஓட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க இந்த மட்டன் கிரேவியோட ரெசிபி நம்ம இன்னும் சேனல்ல போடல கூடி சீக்கிரம் நான் டீடைலா அப்லோட் பண்றேன் மறந்திராம வகீஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம இஃப்தாருக்கு பழம்பழா செஞ்சிருந்தோம் இது ஒரு கேரளா ரெசிபி இதுக்கு வந்து ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்து நம்ம கியூப் கியூபா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு panல ghee போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் அது நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் அதே panல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பழத்தையும் போட்டுக்கலாம் பழத்தை வந்து குத்தி உடைச்சிர கூடாது நல்லா ரோஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம் காக பர்టిక్యులரா நேந்திரம் பழம் எடுக்க சொல்றேனா வேற எந்த பழத்துல செஞ்சாலும் இது வந்து கொளகொளன்னு ஆயிடும் அதனால ஒரு சைடுல ரோஸ்ட் ஆயிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு ஜார்ல மூணு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம் அந்த மூணு முட்டை கூட நமக்கு தேவையான அளவு sugar ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளவு ஸ்வீட் வேணுமோ அவ்வளவு sugar ஆட் பண்ணிக்கலாம் சைட் பை சைடு இந்த பழத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தேனா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஜார்ல 1/2 கிளாஸ் பால் பொடி அதாவது 2-3 டேபிள்ஸ்பூன் பால் பொடியும் 1/2 கிளாஸ் பால் ஊத்தி நல்லா mix பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்ட பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் salt இதல ஆட் பண்ணிட்டு நம்ம இத நல்லா blend பண்ணி எடுத்துக்கலாம் blend பண்ண மிக்சரை ஒரு நல்ல பரந்த சட்டியில ஊத்திக்கலாம் ஊத்திட்டு நல்லா ஒரு mix பண்ணி விட்டுக்கலாம் சக்கரை எல்லாம் கரஞ்சிருச்சான்னு செக் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த பழத்தை இதல ஆட் பண்ணி நல்லா mix கொடுத்துக்கலாம் இப்போ இது அடிபிடிக்காம இருக்கிறதுக்கு கீழ ஒரு தட்டோ இல்ல நம்ம ஏதாவது பழைய பாத்திரமோ வச்சிட்டு அதுக்கு மேல இந்த சட்டியை தூக்கி வெச்சுக்கலாம் medium low flameல வெச்சுக்கணும் அடுப்பு இப்போ இதுக்கு மேல ஒரு 2-3 கரண்டி நெய் ஊத்திக்கலாம் நெய் ஊத்திட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை அது கூட dry dates-உம் நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து மேல ஒரு மூடி போட்டு நம்ம அப்படியே வெச்சிரலாம் நல்லா வெந்து வரும்போது ஒரு 10 minutes கழிச்சு மீதி இருக்கிற முந்திரி திராட்சையும் அதல போட்டுக்கலாம் அப்பதான் மேல கொஞ்சம் முந்திரி திராட்சை நிக்கும் கரெக்ட்டா 30 minutes கழிச்சு எடுத்தீங்கனா ரொம்ப டேஸ்டியான பழம்போல ரெடி ஆயிடும் நீங்களும் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் இஃப்தாருக்கு அடுத்து செஞ்ச ரெசிபி என்னன்னு பாத்தீங்கனா சேமியா முட்டை பிரியாணி இதோட ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம இஃப்தாருக்கு செஞ்ச ட்ரிங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா மேங்கோ லசி அதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால்ல தயிர் ஊத்தி வச்சிருந்தோம் அதுக்கு ஒரு பெரிய மாம்பழம் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம பிளெண்டர்ல மாம்பழமும் sugar நமக்கு தேவையான அளவு sugar போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறமா நம்ம ஊத்தி வச்சிருந்த தயிரை அதல ஆட் பண்ணி blend பண்ணிக்கலாம்
நம்ம எடுத்துக்க தயிரல வந்து அதிகம் புளிப்பு இல்லாத தயிரா பாத்து எடுத்துக்கோங்க அப்பதான் லசி நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம ப்ளெண்ட் பண்ணி எடுத்தத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நமக்கு தண்ணி வேணும்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்ல அந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டா இருந்துச்சுனா நம்ம அப்படியே விட்டுறலாம் அவ்ளோதான் மாங்கோ லசி ரெடி இதுதான் நமக்கு இன்னைக்கு இஃப்தாருக்கு செஞ்ச ட்ரிங்க் இது கூடவே நம்ம கடையில போண்டா பஜ்ஜி வடை வாங்கி இருந்தோம் அதுவும் வச்சிருக்கோம் இன்னைக்கு நம்மளோட இஃப்தார் இப்படி தான் போச்சு உங்களோட இஃப்தார் எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்